வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹெச்பி லேப்டாப்பில் இந்த மாதிரி 90B ஒரு எரர் வருதா. ஸோ இது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் தான், இக்னோர் பண்ணிடாதீங்க இந்த எரரை. என்னென்னா சிஸ்டம் ஃபேன் எரர்னு சொல்லிட்டு வரும். இது தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து சரியாக சுற்றலைனாலோ இல்லாட்டி ஜாம் ஆகிருந்தாலோ இல்லாட்டி லோ ஆர்பிஎம்மில் சுற்றினாலோ இந்த மாதிரி எரர் வரும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இம்மிடியேட்டாக அதை ஒரு டெக்னீஷியன் கொடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ எப்படி இதை ஃபேனை மாற்றணும் அப்படின்ற வீடியோ தான் இது. ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பழைய ஃபேனை ரிமூவ் பண்ணி புதுசு மாட்டிட்டேன். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபேனு. இது வந்து சரியாக சுற்றலைங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த லேப்டாப் வாங்கி. அது சுற்றி சுற்றி ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சுங்க, அழுக்கு படிஞ்சு படிஞ்சு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரிங், அந்த உள்ள காயில் பேரிங் செட்டுக்கு உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கு போயிடுச்சு. இதில் பேரிங் வராது, ப்ரஷ்லெஸ் ஃபேன் தான் வரும் இதில். ஸோ இதுதான் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி இருக்கிறது புதுசு தான். ஸோ இந்த இதை இக்னோர் பண்ணிடாதீங்க இந்த எரரை. இதுதான் டேமேஜ் ஆன ஃபேனு. ஸோ இது தான் போயிடுச்சு, இதை மாற்றிட்டோம். ஸோ இனிமேல்ட்டு இந்த லேப்டாப் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஃபேனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாரண்ட்டிலாம் கொடுக்க மாட்டுறாங்க, 1 மந்த் தான் கொடுக்குறாங்க. அதனால் இதே குவாலிட்டியாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. ஸோ அதனால் அதையும் மெயினில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்குகிற ஃபேன் வந்து நல்ல குவாலிட்டியெல்லாம் இருக்காது, எல்லாம் சைனா தான் வருது. இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜஸும் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த எரர் எதுவும் வரலைங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே.